மதுரை வண்டியூரைச் சேர்ந்த 75 வயதான மூதாட்டி லட்சுமி என்பவரின் கணவர் சேதுராமன் உயிரிழந்த நிலையில் இவருக்கு சொந்தமான வீட்டை விற்று தனது இரு மகன்களுக்கு பணத்தை கொடுத்துள்ளார். வீட்டை விற்ற பணத்தில் மூதாட்டி லட்சுமி தனக்கென 2 லட்சம் பணத்தை வங்கிக் கணக்கில் வைத்துள்ளார். இந்நிலையில் வங்கிக் கணக்கில் இருந்த மூதாட்டியின் பணத்தை அவரது மகன்கள் எடுத்துக் கொண்டதாகவும் தன்னிடம் இருந்த 10 சவரன் நகைகளையும் வாங்கிக் கொண்டதாகவும் மூதாட்டி கூறுகிறார். கண் பார்வை குறைபாடோடு வசித்து வந்த மூதாட்டி லட்சுமியை அவரது மகனும் மருமகளும் சேர்ந்து உணவு கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு அனுப்பிவிட்டதாக வேதனையோடு கூறுகிறார் மூதாட்டி. இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மூதாட்டி ஆட்சியரிடம் தன் நிலை குறித்து முறையிட்டார். இதையடுத்து மூதாட்டியை உடனடியாக முதியோர் இல்லத்தில் சேர்க்கவும் இப்புகார் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தவும் ஆட்சியர் உத்தரவிட்டாா்.